वनकम वेलकम टू माय चैनल मार्केटिंग मीडिया नाम पाकपो रेसिपी पाती मैंगो कैसरी इत वो स्पेल स्वीट रेसिपी मरकाम इन चेनल को सब्सक्राइब पड़ी वागे वीडियो को सो गाइस இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த மாம்பழ கேசரிக்கு நான் இங்க ஒரு மாம்பழத்தோட பல்ப நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து வச்சிருக்கேன் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம் இந்த pan நல்லா காஞ்சோனே இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ghee விட்டுக்கறேன் ghee நல்லா காஞ்சோனே நம்ம சேர்க்க போற cashew and raisins சேர்த்து raisins நல்லா இந்த மாதிரி bubble மாதிரி வர வரைக்கும் இத வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க and cashew நல்லா brown ஆ வர வரைக்கும் இத ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் சேக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பின்னாடி வந்து நல்ல வந்து கட்டியாகாம இருக்கும் இப்போ இந்த மேங்கோ பல்ப்ல ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா வந்து அரைச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பிச்சானே இல்ல நம்ம வறுத்த ரவை இருக்கு பாத்தீங்களா அந்த வறுத்த ரவையை வந்து நான் இதல சேர்த்துறேன் ரவை வந்து நல்லா இது மாதிரி ஒரு டெக்ஸ்சர் அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணி ரவை நல்லா வெந்த உடனே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்ததனால நான் வந்து ஒரு கப் அளவுக்கு sugar எடுக்கறேன் उंगुक्कु वंदु शुगर कोंजम् अधिकमा इरुक्कणुन्रदुक्काग ओरु कप् एडुक्करेन् नींग वंदु शुगर नार्मला इरुक्कणुन्ना मुक्का कप् अलवुक्कु नींग शुगर सेर्त्तुकोंग रोम्बवे करेक्टा इरुक्कु शुगर सो एनक्कु कोंजम् अधिकमा वेणुन्रदुक्काग ना वंदु ओरु काल् कप् अधिकमा सेर्त्तु ओरु कप्पा ना वंदु सेर्क्करेन् இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து sugar சேத்தலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு sugar சேர்த்துக்கறேன் sugar சேர்த்து அது நல்லா வந்து இலகி வருது பாத்தீங்களா நல்லா வந்து ஒரு கேசரி பருப்பு தர அளவுக்கு இத நம்ம வந்து நல்லா கிளறி சேத்துறோம் இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த mango pulp அது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம ghee சேர்த்துக்கலாம் ghee சேர்த்து நம்ம அரைச்சு வச்ச இந்த raisin சேர்த்து அவ்வளவுதான் நம்ம கேக் சோ இப்போ நம்ம டேஸ்டியான மாம்பழ கேசரி ரெடி ஆயிருச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு சோ இது உங்க வீட்ல செஞ்சு मरकाम।